ரிமூவல் வந்து பண்ண போறேன். நீக்கு வந்து வாக்ஸ் பவுடர் ட்ரை பண்ணலாம்னு இருக்கறேன். ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி ஃபெதர் ஸ்கின் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எனக்கு சென்ட் பண்ணிருந்தாங்க. அதோட ரிவ்யூலாம் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருப்பேன். நீங்க இது வரைக்கும் பார்க்கலனா அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். காஸ்ட்லயும் கொடுக்கறேன். செக் பண்ணி பாருங்க. சோ அந்த வீடியோல வந்து நான் சொல்லிருப்பேன் நான் இன்ன இந்த வாக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணல. யூஸ் பண்றப்ப நான் வந்து உங்களுக்கு காமிக்கறேன். சோ இந்த ஃபெதர்ஸ் உடைய வாக்ஸ் பவுடர் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வந்து குடுக்குறாங்க. சோ இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம கை கால்ல வந்து எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸோ இல்ல மெட்டாலிக் ஐட்டம்ஸ் எதுவுமே இருக்க கூடாது. வந்து என்னோட ரிங்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப நான் என்னோட ரிங் பிரேஸ்லெட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணனும்னா ஒரு பிளாஸ்டிக் பவுல் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாப்புலாவோ இல்லைன்னா வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் கூட நீங்க எடுத்துக்கலாம். பட் ஆனா மெட்டல்ல இருக்கிற மாதிரி எதுவுமே மெட்டல் ஸ்பூனோ இல்ல மெட்டல் பவுலோ எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. சோ இது வந்து பிளாஸ்டிக்ல நான் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த வாக்ஸ் பவுடர் எடுத்துட்டு நார்மல் வாட்டரோ இல்லைன்னா ரோஸ் வாட்டரோ ஆட் பண்ணலாம். இதை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒரு தண்ணியாகவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம ஒரு பேஸ்ட் மாதிரி வரும்ல அந்த மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப திக்கான கோட்டிங்கும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம நார்மலான ஒரு கோட்ல வந்து நம்ம அப்ளை பண்ணா போதும். சோ அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நார்மலான வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணணும். சோ இப்ப வந்து இதை அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இந்த வாக்ஸ் பவுடர் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்ப வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்க வந்து எந்த மாதிரி அளவுக்கு ஹேர் இருக்கோ இங்க வந்து கம்ப்ளீட்டா அது வந்து ரிமூவ் ஆகிருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க வந்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபெதர் ஸ்கின் ஹோம் கேர் ப்ராடக்ட் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்க போய் விசிட் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்கு, நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.